بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரத்துல் அன்ஆமினுடைய 114வது வசனம். இந்த வசனம் இறங்கியதற்கான காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், நீங்கள் உண்மை என்பதற்கு, உங்களுக்கு இறக்கப்படக்கூடிய வேதம் உண்மை என்பதற்கு சாட்சியாக தீர்ப்பாளராக வேதக்காரர்களை, யூதர்களில் வேதத்தை அறிந்தவர்களையோ அல்லது கிறிஸ்தவர்களில் வேதத்தை அறிந்த அறிஞர்களை நீங்கள் ஒரு தீர்ப்பாளராக எங்களுக்கு மத்தியிலே ஆக்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் வந்து கேட்டார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறான். அஃப ஹைரல்லாஹி அபுதகி ஹக்கமன், தீர்ப்பு சொல்வதற்கு அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு ஒரு தீர்ப்பாளனை நான் நாடுவேனா? ஒஹுவல்லதி அன்சல இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலா, அந்த இறைவன்தான், அல்லாஹுதான் உங்களின் பக்கம் வேதத்தை, தெளிவான வேதத்தை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான். ஒல்லதீன ஆத்தைனாகுமுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட அகல கிதாபுகள், யாலமூன அன்னஹு முனஸ்ஸலும் மிர் ரப்பிக, உங்களிடம் ரப்பிலம் இருந்து இறக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் அறிவார்கள், பில்ஹக், உண்மை என்று அந்த வேதக்காரர்களுக்கு தெரியும். அவருடைய வேதங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா தன்மைகளை பற்றியும் குணநலங்களையும் பற்றியும் அவர்களுக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் அறிவார்கள் உண்மை என்பதை, இது சத்தியம் என்பதை அறிவார்கள். எனவே ஃபலா தக்கூனன்ன மினல் மும்தரீன், நபியை நீங்கள் சந்தேகிப்போர்களிலிருந்து நீங்கள் ஆகிவிட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறங்கிய பொழுது, லா அஷுக்கு வலா அஸ்ஸலு, நான் சந்தேகிக்க மாட்டேன், நிச்சயமாக நான் இதை பற்றி இடத்தில் கேட்கவும் மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி இந்த ஆயத்து இறக்கப்பட்டிருந்தாலும், உண்மையில் இது உம்மத்தை குறித்து தான், இதில் நீங்கள் சந்தேகிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹுதான் உங்களுக்கு வேதத்தை இறக்கியிருக்கிறான். அப்படி இருக்க அந்த இறைவனை, அந்த இறைவன் விஷயத்தில் மற்ற தீர்ப்பாளர்களை நான் தேடுவேனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த ஆயத்திலே குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கிதாபம் முஃபஸ்ஸலா, தெளிவான அத்தாட்சியாக தெளிவான வேதத்தை உங்களின் பக்கம் இறக்கியிருக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த குர்ஆனுக்கு விளக்க உரையாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். வ அன்ஸல்னா இலைக திக்ர லிதுபையின லின்நாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களின் வால் இறக்கப்பட்ட அந்த வேதத்தை விவரிக்கக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஒரு ஆயத்தை சொல்கிறான், அதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹ் பொதுவாக சொல்லிட்டான், தொழுகையை நிலைநாட்டுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. எப்படி தொழுகணும், எத்தனை ரக்கா தொழுகணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூத் செய்யணும் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லலை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கமா ரஐதுமூனி உசல்லி, நான் தொழுவது எப்படி தொழுகிறேங்கிற நீங்கள் பார்க்குறீங்களோ அதை மாதிரி நீங்கள் தொழுவுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தொழுவு என்று சொன்னான். அதற்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதே மாதிரி குர்ஆனுடைய விளக்கங்களுக்கெல்லாம், ஆயத்துக்களுக்கெல்லாம் விரிவுரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்போ குர்ஆனையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியல் ஹதீதுகளையும் பின்பற்றி
இமாம்களுடைய கருத்துக்களையும் பின்பற்றினால்தான் நாம் முழுமை அடைய முடியும். உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஒஸ்ஸாரிக்கு ஒஸ்ஸாரிக்கத்து, நீங்கள் திருடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஃபக்குத்தவு ஐதியகுமா, கையை விட்டுங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இதுக்கு விளக்கம் இதை சொல்கிறாங்க. யார் கையை வெட்டணும்? ஒரு ஆள் ஒரு 10 ரூபா திருடிட்டார், அவர் கையை வெட்ட முடியுமா? ஆனால் குர்ஆனுடைய ஆயத்து எப்படி இருக்குது? திருடியவர் கையை வெட்டுங்க, ஆண் பெண் கையுடைய வெட்டுங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லிட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு விளக்கமாக சொல்கிறார்கள், தீனார் தங்க நாணயத்தில் 1/4 திருடியவர் கையை தான் வெட்டணும், அதுக்கு மேலே திருடியவர் தான், அதுக்கு கீழே திருடியவருடைய கையை நம்ம செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. அதே போன்று சாதாரண ஒரு பொருளை திருடியவர், பெருமானா சொல்லாஹி சொன்னா ஒரு பழத்தை திருடினா, ஒரு காய்கறியை திருடினா, இது மாதிரி உணவுக்கு தேவையானது திருடிய அந்த அவனுடைய கையை வெட்டப்படாது. 4 தீனார்களுக்கு தீனாருடைய 1/4, ஒரு தீனார்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 கிராம் தங்க நாணயம், அதில் 1/1 கிராமுக்கு மேலே திருடியவனுடைய கையை தான் நாம் வெட்ட முடியும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த திருட்டு கூட்டத்துக்கு கையை வெட்டுற அந்த தண்டனை எங்கே நடக்கணும்? பள்ளிவாசலில் நடக்கக்கூடாது. அதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று ஏதாவது சந்தேகம் வந்து விட்டது என்று சொன்னால், அவர் திருடிப்பாரா திருடி இருக்க மாட்டாரா சந்தேகம் வந்து, அப்போ நம்ம நினைச்ச கையை வெட்டக்கூடாது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொதுவாக சொன்னதுக்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்போ இரண்டையும் நாம் வைத்து பார்க்கிற பொழுதுதான் நாம் முழுமையான அந்த மார்க்கத்திலே, நாம் முழுமையான இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக நாம் பின்பற்ற முடியும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் உங்களுக்கு தெளிவானதாக இருக்கிறது. இன்னொரு ஆயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் கொடுப்பவராக, அதை தெளிவுபடுத்துபவராக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே எல்லாம் உள்ள அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவினுடைய அந்த வேதத்தை நம்பியவர்களாக அதன்படி வாழ்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹ்.